உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட நேரம் கேட்டிருக்கிறார்கள் எம்பிக்கள் எப்போ நேரம் கொடுக்கறதா அமித்ஷா திட்டமிட்டிருக்கிறார் ஏன்னா தொடர்ந்து நிவாரண நிதிக்காக ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் பிரதமர் வரைக்கும் சென்றாகிவிட்டது இது நேரம் கொடுக்கறது இல்ல அந்த வெள்ள நிவாரணம் குறித்து பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா சார் சிக்கல் இருக்கா சார் மத்திய அரசுக்கு வணக்கம் தெலுங்குமதி மேடம் நீங்க கொடுத்திருக்கிற தலைப்புலதான் நீங்க ஏற்கனவே சொல்ட்டீங்களே எம்பிக்களுக்கு நேரம் ஒதுக்காத அமித்ஷா எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்குது இந்த தலைப்பு வந்து புதிய தலைமுறை சேனல்காரவங்க எழுதினாங்களா அல்லது வந்து அறிவாலயத்துல உள்ளவங்க எழுதி கொடுத்தாங்களா இன்னும் நேரம் ஒதுக்காத அமித்ஷா இல்ல நீங்க ஒதுக்காத அவங்க வந்து கேட்டாங்க நாலாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு நாங்க வந்து நேரம் கேட்டிருக்கிறோம் திரு டி ஆர் பாலு அவர்களுடைய தலைமையில எங்களுடைய எம்பிக்கள் போய் பார்க்கணும் இல்ல அது அது அவங்க அவர் சொல்லவே இல்லை

இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த டிஜிபி அதாவது தலைமை காவல் இயக்குநர்களுடைய மாநாடு அகில இந்திய அளவில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டிஜிபி மதிப்பு இருக்கார் அந்த மாநாட்டை நடத்தி கொண்டு வருபவர் திரு அமித்ஷா அவர்கள் என உள்துறை அமைச்சருடைய போர்ட்போலியோ அவற்றை இருக்குது பிரதமரும் அங்கு இருக்கிறார் நேற்று இரவு வந்து ஜெய்ப்பூர் சென்று விட்டார்கள் இந்த மாநாடு நேற்று ஆரம்பித்து இன்று மற்றும் நாளையோட முடிய இருக்கிறது நாளை ஈவினிங் முடியும் நாளை மறுநாள் வந்து திரு அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு திரும்பி வரதற்கு வாய்ப்பு இருக்கிறது சோ நாலாம் தேதி அவங்க கேட்டிருக்கிற அப்பாயின்மெண்ட் அது நாலோ ரெண்டோ மூணோ ஐ டோன்ட் நோ நீங்களும் ஒருவேளை தெரிஞ்சிருக்காது ஆனா இன்னைக்கு புதிய தலைமுறை வந்து ஏதோ அமித்ஷா அவர்கள் வந்து நேரமே கொடுக்கல அடுத்த அந்த தலைப்பு இன்னும் அதை விட வினோதம் வெள்ள நிவாரண ஒதுக்கீட்டில் புறக்கணிக்கப்படுகிறதா தமிழ்நாடு திரு அமித்ஷா அவர்கள் உடனடியாக எப்பொழுது இடத்துல நான் குறுக்கிட விரும்புறேன் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இன்னும் நேரம் ஒதுக்கல அப்படின்றது ஒண்ணு அதை தாண்டி வெள்ள நிவாரணம்ல புறக்கணிக்கப்படுகிறதா தமிழ்நாடுன்னு நாங்க கொஸ்டின் மார்க் தான் போட்டிருக்கோம் இன்ஃபேக்ட் வெள்ள பிரச்சனை வந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது ராஜ்நாத் சிங் வந்து சென்றே ஒரு மாதம் ஆகிவிட்டது நிர்மலா சீதாராமன் மேல ஆகிவிட்டது மத்திய குழு இங்க வந்துட்டு போய் நாட்களுக்கு மேல ஆகிவிட்டது வாழ்வாதார பிரச்சனை பெரிய பிரச்சனை திடீர்னு வந்து மிகப்பெரிய வெள்ளம் இவ்வளவு பாதிப்புகள் இருக்குங்க போது அது போர்க்கால அடிப்படையில சீக்கிரமா நீங்க அதுக்காக விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் விரைந்து அந்த நிவாரணத் தொகை விடுவிக்கணும் அப்படின்றதுதான் அந்த ரெக்குயர்மெண்டா இருக்கு நேரம் ஒதுக்குறதுலயே இன்னும் இவ்வளவு டிலே அப்படின்னா பேசுறதுலயே இது பிரச்சனை அப்படின்னா இல்லப்பா நான் பாக்குறேன் நான் வந்து அடுத்த வாரம் மீட் பண்றேன் அப்படின்ற ஒரு ஒரு தகவல் இருந்திருக்கலாம் இல்ல நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்ற அந்த தகவலை ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்காம இருக்காது அமித்ஷாவுக்கு நிச்சயமாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நேரடியாக சந்திக்க முடியலனாலும் எஸ் இந்த மாதிரி நான் ஒரு வேலையில இருக்கேன் நான் இதை பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு இது வந்து மேனேஜபிள் இல்லை இது இது நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இல்லையா இல்ல மேடம் இது நான் ஒண்ணும் மேனேஜ் பண்ணல நான் வந்து நீங்க புதிய தலைமுறை எடுத்த தலைப்ப வந்து நான் சுட்டி காட்டுறேன் அதே சமயம் திரு அமித்ஷா அவர்கள் என்ன செய்தார்கள் திரு ராஜ்நாத் சிங் நீங்களே இப்ப சொன்னீங்க திரு ராஜ்நாத் சிங் அங்கு வந்து சென்னைக்கு வந்தார் அங்கு வந்து புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை அவர் ஏழாம் தேதி டிசம்பர் மாசமே பார்த்தார் நீங்களே சொல்றீங்க டிசம்பர் மாசமே பார்த்துட்டாரு ஆனா இன்னும் ஏன் வெள்ள நிவாரணம் ஒதுக்கல அப்படின்றதான் கேட்கிறோம் அதனாலதான் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்ற அந்த கேள்விக்குரிய வைக்க வேண்டியதாகிறது நம்ம ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசறோம் மேடம் நம்ம இதைதான் திரும்பி பேசிட்டு இருக்க போறோம் சோ அதனால ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டாம் சார் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் கொடுக்கறேன் நீங்க வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு பிரச்சனை இல்லையா அது அது அதாவதுங்க ஏழாம் தேதி ராஜனா சிங் வந்து பார்த்தாரு அதுக்கு முன்னாடி சென்னையில ப்ராப்ளம் ஆச்சு அதுக்கப்புறமேட்டு அன்பார்ச்சுனேட்லி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில ப்ராப்ளம் ஆச்சு அது என்னமோ தமிழ்நாட்டோட துரதிர்ஷ்டவசம் இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே தான் கம்பைனா நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அதுல வந்து முதலமைச்சர் கொடுத்திருக்க அறிக்கையிலும் வந்து இதுக்கு பார்ட் ஒன்னுக்கா இவ்வளவு கொடுங்க பார்ட்டு டூக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு நேத்தும் ஈவன் நிதி அமைச்சர் தமிழக நிதி அமைச்சர் கூட இத பத்தி பேசிருக்காரு இப்ப நான் எதை சொல்ல வந்தேன்னா நாங்க ஏதோ புறக்கணிச்சிட்டோம்

பெரிய ரிலீஃப் ஃபண்ட் சார் ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்ட் நான் கேட்கவே இல்ல சார் ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்ட் இஸ் ஃபைன் இட் இஸ் ஃபார் தி ஸ்டேட் அது மாநில அரசுனுடைய நிவாரண நிதிய மாநில அரசு குடுக்கறல அதுல பிரச்சனையே கிடையாது நாங்க கேக்குறது மத்திய அரசுனுடைய நிவாரண தொகை தட் இஸ் NDRF எஸ் மத்திய அரசோட நித நிவாரணத்துக்கு வரதுக்கு தான் நான் வந்து அடுத்த பாயிண்ட்க்கு வரேன் நீங்க 55 நிமிடங்கள் பேசினாலும் நீங்க திருப்பி ஸ்டேட் ரிலீஃப் பண்ண பத்தி தான் பேச போறீங்க நான் நினைக்கிறேன்

இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இன்னைக்கு வந்து இதனுடைய இந்த சென்னைக்கும் அங்க தூத்துக்குடி திருநெல்லைக்கும் வந்து சேர்ந்தாங்க இல்லைங்களா சென்ட்ரல் டீம் வந்து பார்த்தாங்க இப்ப அதனுடைய ப்ரொசீஜர் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் வந்து உங்க டிவி சேனல பாக்குற எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும் அதாவது என்ன இதுனா முதல் கட்டம் மொத்தம் மூன்று கட்டம் முதல் கட்டமாக அங்கு வந்து இன்டர் மினிஸ்டரியல் கமிட்டி வந்து ஆபீசர்ஸ் வந்து அங்க வந்திருக்காங்க அவங்க வந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாங்க பேசினாங்க அங்க முதலமைச்சரையும் நேரில் வந்து சந்திச்சு பேசினாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்றாங்க அதுக்கு அடுத்ததா வந்து ஒரு துணைக்குழு அது வந்து ஒரு துணைக்குழு அது வந்து தேசிய செயற்குழுடைய துணைக்குழு அது வந்து அதனுடைய தலைவர் உள்துறை செயலாளர் அவர் மற்றும் அவரை சார்ந்த அந்த மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டுகளோட சேர்ந்த செயலாளர்களை கொண்ட அந்த குழுவுக்கு அவர்கள் வந்து தங்களுடைய பரிசீல அந்த பரிந்துரையை அளிக்கிறார்கள் அதுக்கு மூன்றாவது கட்டமாக இந்த பரிந்து அந்த பரிசீலனை எல்லாம் செய்துவிட்டு இந்த குழுவானது இங்க வந்து ஹை லெவல் கமிட்டின்ற உயர்நிலை குழுவுக்கு தன்னுடைய ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணனும் அந்த புரியுது சார் இவ்வளவு இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்றது ஐ டோட்டலி கெட் இட் முடிச்சுக்கிறேன் ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சுக்கிறேன் அதாவது அந்த உயர்நிலை குழு வந்து உள்துறை அமைச்சரோட தலைமையின் கீழ் அதே மாதிரி நிதி அமைச்சர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் விவசாயத்துறை அமைச்சர் அவங்களுடைய அந்த ஹை லெவல் கமிட்டி தான் வந்து ரூபாய் அதாவது வந்து மூன்றாவது நிலைமையில தான் அது வந்து இவ்வளவு ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் இப்போ ஒரே ஒரு ஒரே ஒரு குறுக்கிடு குஜராத்தில் வந்து புயல் மழை வந்தது பிபர் ஜாய் வந்தப்போ எவ்வளவு நாட்களுக்குள்ள அதுவும் சென்ட்ரல் ரிலீஃப் பண்ட மத்திய நிவாரணத் தொகையை எவ்வளவு நாட்களுக்குள்ள ரிலீஸ் பண்ணாங்க அதாவது அதாவது பணம் வருது எப்ப எப்ப பண்ண பண்ண போறாங்க பணத்தை போறாங்கன்றதுக்கும் வந்து 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 அதுக்குரிய புயல் வந்ததுன்னா கேட்ட உடனே நீங்க ஐநூறு கோடி உங்களால ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல முடியுது ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு இன்னும் ஒரு ரூபாய் கூட கொடுக்கலன்னா கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா